அடுத்ததாக வந்து இந்த மூணாவது சின்ன விஷயம் அதுக்கு இந்த வாழ்ந்த விஷயத்துக்கு போயிடும். மூணாவதாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு தெரிஞ்சார்ல, டாக்டர் தணிகாசலம்னு, அது சம்பந்தமாக நான் விளக்கமான சொல்லலை, சுருக்கமாக தான் சொன்னோம். அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது பயங்கரமான ஒரு என்னட்டா அந்த மாதிரி இந்த தமிழ் வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தமிழ்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு சில கிறுக்கங்க இருக்காங்க, தமிழ்னு சேர்த்துக்கிட்டா போதும், தமிழை அழிக்க பார்க்கிறார்கள், தமிழ் கண்டுபிடிப்பை ஒழிக்க பார்க்கிறார்கள். அதை கொரோனாக்கு அது மருந்தா, இதுதான் டாபிக். அது தமிழனா எடுத்து போறோம், இந்திக்காரன் வந்துட்டு போறோம். மேட்ரு என்னது, கொரோனா என்பதற்கு இது மருந்தா, கொரோனாவுடைய மூலக்கூறு என்ன, இந்த மருந்துல என்ன இருக்குது, இது போய் அதை நீக்குமா அப்படிங்கிறது தான் டாபிக். இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை தமிழ் மாதிரி சென்று டைலாக் விட்டாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் தமிழுக்கு தமிழன் தான் கண்டுபிடித்தான், தமிழன் பெருமை பார்த்தீர்களா, இப்படி ரெண்டு வார்த்தையை போட்ட உடனே அந்த கிறுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த சிந்தனையுமே வராது, உடனே பார்த்தீர்களா தமிழனுக்கு எதிராக இப்படி கிளம்புவாங்க. இந்த நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, நம்ம சொன்ன விஷயத்தை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். இது பாரதூரமான ஒரு விஷயம், இதுல வந்து சரியான முறையில் இருக்கு, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, உயிர் காக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இதுல வந்து இதுல மருந்து இருக்கு அதுல மருந்து இருக்கு நீங்க சொல்லி ஒன்னு நம்பிவிட்டால் வேறு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க, அது மருந்தாக இல்லாட்டி போய் சேர்ந்துருவான, அது ஒண்ணுதான் நம்ம கவனத்தில் இருக்கணும். ஒருத்தர் மருந்துன்னு ஒருத்தர் 10-15 பேரை சொல்லி மருந்துங்கிறாரு, எல்லாம் மருந்து தான், மிளகு மருந்து தான், சுக்கு மிளகு தான், திப்பிலி மிளகு தான், மருந்து தான், எல்லாமே மருந்து தான். இதுக்கு மருந்தா, அலோபதியில் லட்சக்கணக்கான மருந்து இருக்குதான் செய்யுது, இதுக்கு மருந்தாங்கிறதான் டாபிக். எல்லா வகைக்கும் அவனும் தான் வச்சிருக்கிறான், ஆனால் இதுக்கு இல்லைன்னு சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உயிர் காக்கிறதுக்கு ஒரு மருந்து மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் இது ஃப்ராடு, யார் சொன்னாலும் ஃப்ராடு. என்ன கண்டுபிடிச்ச, என்ன லேபிளை கொடுத்து சோதனை பண்ண, அதுதான் இங்கே கேள்வியை தவிர இது என்னவா கவனிக்கணும். உனக்கு ஒரு கொரோனா வந்து விட்டால் என்ன பிரச்சனை, இதுதான் மருந்துன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போயிட்டீங்கன்னா அது மருந்தாக இல்லைன்னா அது என்ன மருந்துங்கிறாங்க, ரெண்டு மருந்து தான் வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் கப சுர குடிநீர், இன்னொருத்தன் வாத சுர குடிநீர், இதான் பிரச்சனை. அதாவது ஜுரம் சுரண்டா ஜுரமா, அதை தமிழில் தமிழாக்குறாங்களாம் அப்படி, கப ஜுர குடிநீர். கப கபம்னா சளி, சளியினால் வருகிற காய்ச்சலுக்குரிய குடிநீர், இது முன்னாடி இருக்குது. கப சுர குடிநீர்ங்கிறது வந்து முன்னாடி ஆல்ரெடி வச்சு அதை என்ன செய்யறாங்க, சித்த மருத்துவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள், அரசாங்கத்திலே சித்த மருத்துவ மருத்துவமனைகளில் இது இலவசமாகவும் கொடுக்கத்தான் செய்கிறார்கள், கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இது எதுக்கு உள்ளது, கப சுர குடிநீர். கபன்னா சளி, சுரம்னா காய்ச்சல், சளிக்காய்ச்சல் அர்த்தம் தமிழ்ல சொன்னான், சளிக்காய்ச்சல் குடிநீர் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது சளிக்காய்ச்சல் கொடுக்கலாம், அது கொடுத்துட்டு இருக்கு. அனுபவத்தில் அதை பார்த்துருக்குறோம், பல பேருக்கு சளிக்காய்ச்சல் வந்திருக்குது, அது குணமாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் சளிக்காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா அதை நீங்க குடிக்கலாம், அப்படியே அதனால இல்லாட்டா கூட செத்து போயிட மாட்டீங்க, ஏன்னா சளிக்காய்ச்சல்ங்கிறது உங்களுக்கு சாவடிக்க போற விஷயம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு என்ன, வாத சுர குடிநீர், வாதத்தினால வரக்கூடிய ஜுரம் அதை நீக்கிறதுக்குள்ள குடிநீர் இருக்கிறீங்க, வாத ஜுரம் ஒருத்தருக்கு இருக்குது அதுக்கு கொடுக்குறீங்களா கொடுங்க. இப்ப நம்ம கேட்கறேன்னு கேட்டா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, குப்பையில போடுற ஜாமான் நம்ம சொல்லல, இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா விதமான மருத்துவ துறைகளும் ஆய்வு செஞ்சு இதுக்கு தடுப்பும் இல்லை மருந்தும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், இல்லைன்னா கண்டுபிடிக்கல, நாளை கண்டுபிடிக்கலாம். அப்ப இல்லைன்னு சொல்லும் பொழுது இதற்குரிய ஒரு மருந்து ஒருவர் கண்டுபிடிப்பதாக இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டு வகையாக கண்டுபிடிப்பாங்க. ஒன்று, அந்த மருந்தில் உள்ள விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த நோயுடைய கிருமிகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி இது இது வந்து அதை அழிக்குமா, இது வந்து அதை கொள்ளுமா என்று அப்படி ஒன்று செய்வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 100 கொரோனா காரணம் பிடிச்சவனை வச்சு அடைச்சி போட்டு இதை கொடுத்து பார்த்து இன்னொரு 100 கொரோனா காரணம் வேற பக்கம் போட்டு இதை கொடுக்காம வச்சு பார்த்து, பார்த்தீங்களா இந்த 100 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம், 20 பேர் குணமாகிவிட்டான், 80 பேர் குணமாகிவிட்டான், அந்த 100 பேர் கொடுக்கவில்லை, அவன் ஒத்த எல்லா 100 பேரும் சேர்த்து போயிட்டான், இப்படியாவது நிரூபிக்கணும். ரெண்டு வகை, ஒன்று அந்த சோதனையின் மூலமாக நிரூபிக்கிறது, அல்லது அதில் உள்ள மூலக்கூறுகளை ஆய்வு செஞ்சு நிரூபிக்கிறது. இந்த ரெண்டு வகை இல்லாமல் கொரோனாக்கு மருந்து யார்கிட்ட டெஸ்ட் பண்ண, எங்கனி ஆய்வு பண்ண, மனித உயிர்களோடு விளையாடுற ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்னு ஒரு வார்த்தை போட்டால் சரியா வந்துருமா? அப்ப என்ன விஷயம், அந்த மருந்தை வாங்கி குடிங்க,
சளி வந்தா குடிங்க, காய்ச்சல் வந்தா குடிங்க, அது மாதிரி ஆளுகளுக்கு குணமாக இருக்குது. சாதாரண சளி காய்ச்சலுக்கு வந்து அலோபதியில் குணமாக வர மாதிரி இதுலேயும் குணமாகும். அந்த மாதிரி சளி எடுக்கக்கூடிய விஷயம் நமக்கு, எனக்கே சளி பிடிச்சா சித்தரத்தை அதிகமாக எல்லாம் போட்டு விட்டா கூறுணி மாதிரி போட்டு குடிக்கத்தான் செய்வோம், அது குணமாக்கும். இப்போ என்ன பிரச்சனை, இது 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 வரைக்கும் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. இப்படி இப்படி அது பாட்டு ஸ்பிளட் ஆகி போய்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு என்ன என்னென்ன சொல்ல முடியலை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அந்த உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாலேயே அதுக்கு இதுதான் மருந்து என்று திட்டவட்டமாக சொல்ல முடியலை என்னும்போது, நம்ம இல்லாத ஒன்றனை ஏமாந்து வா உயிரோடு விளையாடி விட்டார். அப்போ ரெண்டு விதம் தான், ஒன்று சோதனையில் காட்டுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, இதுக்கு பாருங்க அது ஒரு அரசு நாகப்பட்டத்தில் கொடுக்குறாங்களாம், அங்கே கொடுக்குறாங்களாம், அந்த இதை கூட்டம் அளவு மோதுது. எதுக்கு நீங்கள் பில்டப் கொடுக்குறனால மோதுது. இப்போ அளவு மோதுற கூட்டமெல்லாம் கொரோனா கூட்டமா இல்லை, கொரோனா வந்து நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறான், மக்கள் வந்து என்ன செய்கிறான், ஏதாவது சப குடிநீர் கொடுக்குறாங்க என்று வாங்குறானே தவிர, அது வந்து கொரோனாக்காரன் யார் வாங்கிட்டு போகல, அவன் தான் நீங்கள் அடைச்சி போட்டு வச்சுருவீங்கள, யார் வாங்குறா, கடையிலாம் விற்கிது 110 ரூபா, 10 கிராம் 110 ரூபாயாம், முடிய பவுடர் வச்சுருக்கிறாங்க 110 ரூபாண்டு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு வியாபாரத்துக்கு என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு பயங்கரமாக போய் கொண்டு இருக்கிறது. இப்போ இது தணிகாசலம் என்ற டாப்பிக்காக நான் சொல்லவில்லை, எவன் சொன்னாலும் சரிதான், இதுக்கு இது மருந்துங்கிறது பெரிய விளையாடு உயிரோட விளையாடுற விஷயம். இதுக்கு இது மருந்து, சாதாரண தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து தொலைஞ்சிட்டு போ, குணமா வாட்டி செத்து போயிட மாட்டான், இது என்ன மாதிரி விஷயம், அது சரியான முறையில் அது மருந்தாக இல்லைன்னு சொன்னா, அதை நம்பிட்டு சும்மா இருந்தான்னு சொன்னா போய் சேர்ந்துருவான், சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்படி எல்லாம் மருந்து கண்டுபிடிச்சா உள்ள பிடிச்சு போடணும், என்ன கேட்ட அது மாதிரி ஆளுக்களை பிடிச்சி என்ன செய்யணும், உள்ள போடணுமே தவிர இதை வந்துகிட்டு இதை நம்பிக்கிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இதைத்தான் நம்ம சொல்றோம், அவர் வேற வேற விஷயத்துக்கு மருந்து கொடுக்குறாரு, என்னமோ கொடுத்துட்டு போறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் யாரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இது பாரதூரமான ஒரு விஷயம், இதுக்கு மருந்துன்னு சொல்லி ஆளால் கிளம்புனாங்கன்னா என்ன ஆகும், இன்னொருத்தவங்க இது மருந்துமா, அப்புறம் அது மருந்துமா, இது மருந்துமா, கடைசியில் என்ன செய்வாங்க, இந்த கொரோனா வந்தவனே அரசாங்கத்துக்கு சொல்லாம மறைச்சி அவனுக்குள்ள குறுணியை போட்டு குடிச்சுக்கிறோம் இருந்தான்னு சொன்னா உலகத்துல பரப்பி விட்டு போயிருவானே. அப்ப அதுக்கு மருந்துன்னு சொன்னா அது மருந்து, அது எப்படி நிரூபிக்கணும், ரெண்டு பேர் ஒன்று சோதனை பரிசித்து பார்த்து நிரூபிக்கணும், அல்லது ஆய்வுக்கூடத்தில் வச்சு நிரூபிக்கணும், இப்படி ரெண்டும் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் சளியை போக்கக்கூடிய தன்மை இருக்குமே தவிர கொரோனாவை நீக்குகிற தன்மை இருக்குன்னு எப்படி நிரூபித்தார்கள், இதை விளங்காம என்ன செய்யறாங்க, பயங்கரமாக போட்டுக்கிட்டு எல்லாம் இந்த குறுக்கு இந்த குறுக்கு தான் இல்லை. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி தமிழ் வைத்தியர்னு ஒரு பட்டத்தை வச்சுக்கணும், முன்னாடி தமிழ் வைத்தியர் தணிகாசலம்னு போட்டுட்டோம்னா அவர் வைத்தியம் சரியில்லைன்னு வைங்கன்னா இந்த தமிழ் குறுக்கெல்லாம் வந்துடுறாங்க எல்லாம் ஒன்றா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், தமிழா மேட்ரு, இப்ப அவன் இங்கிலீஷ் வைத்தியனா இருக்கட்டும் தமிழ் வைத்தியனா இருக்கட்டும் மருந்து மேட்ரு, இது அது மருந்து இருக்குதா இல்லையா, இதுதான் அடிப்படையான விஷயம். இது என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இதுதான் நம்ம சொன்னது, இப்பவும் சொல்றோம், மருந்து எந்த இதுலையும் கண்டுபிடிக்கல, சும்மா இதை கொடுத்தா குணமா, அதை கொடுத்தா குணமாகவும், இதை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இது கொரோனா இதை இதோட முடிஞ்ச இந்த மாத்திரையை கொடுத்தா கொரோனா போயிருந்த ஊசியை போட்டா கொரோனா அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி இல்லை, கண்டுபிடிக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால எந்த ஒரு வைத்தியமும் அதை பற்றி நம்பிடாது, வைத்தியம் இல்லாமல் போயிடலாம் நம்ம சொல்ல கிடையாது, அவங்கவுங்க விரும்பின வைத்தியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், ஆனால் இந்த மாதிரி சொல்லக்கூடாது என்பதற்கு தான் நம்ம சொன்னோம், அதை யாபத்தில் வச்சுக்கிறேன்.